கரெக்டா சொல்ல முடியாது. என்னை விட எம்ஜிஆர் பத்தி அதிகம் தெரிஞ்சது யாரு? யாராவது என்னோட எம்ஜிஆர் பத்தி ரொம்ப நேரம் யாரு யாராவது பேச சொல்லுங்க. வைகோ உங்களை வந்து ஒரு இழிவா உங்களையும் வந்து ஒரு வார்த்தை சொல்லி திட்டிருக்காரு, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல அறவேக்காடு அப்படின்னு சொல்றாரு. எம்ஜிஆர் ஈழத்தமிழர்களோட தெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு வைகோனுடைய. அதை நானும் தானே சொல்றேன், எங்க அண்ணனுக்கு உதவுனதில் அவர் சரியா இருந்தார், மற்ற எந்த இடத்துல சரியா இருந்தார் யார் என்னோட வாதிட வர்றது? எங்க அண்ணனுக்கு வைகோ அண்ணனுக்கு என்னை திட்டணும், என்னை திட்டணும் அவ்வளோதானே. திட்டுறாரு, பெரியவர் திட்டுறாரு, தான் சின்னவர் கேட்டு போக வேண்டியது, தம்பி கேட்டு போக வேண்டியது, அவ்வளோதான். அதுவே என்ன இருக்கு, அவர் கருத்து சரியானதா? நல்லாச்சு கொடுத்தாருன்னு சொல்றாரு வைகோ. அப்போ ஏன் அவர் எம்ஜிஆர் கட்சியில் விசார் இல்லை? எங்கள் அண்ணன் எதுக்கு தனியாக கட்சியார்? திமுக ஏன் இருந்தார் கேட்டு சொல்றீங்களா? புது சமூகத்தில் அக்கறை உள்ள நடிகர்கள் அரசியலுக்கு வருது கூட ஒரு தடையா? இது அடிக்கிற அடியில் யாருமே வரக்கூடாது அப்படின்னா நடிகர்கள் வரக்கூடாதுன்னு சொல்லு. இப்போ என் சகோதரன் பிரகாஷ்ராஜ் வந்திருக்கார், இப்போ நானே படைகள் இருக்கிறார், தான் தன் சம்பளத்தில் 90% மக்களுக்கு கொடுக்குறார். நீங்கள் அறிஞ்சிருக்கீங்களா? இல்லை. சல்மான்கான் இருக்கார் சகோதரன், 50% மக்களுக்கு முதல்லே கொடுத்துருக்காரு. இப்போ அந்த மாதிரி ஏதாவது இங்கே நடிகர் இருக்காங்களா சொல்லுங்க. நீங்கள் கொடுத்தா வரலாமா? ரஜினிகாந்த் சொல்றேன், ஒரு குறைஞ்சபட்ச அது ஒவ்வொரு பிரச்சனை வருது மக்களுக்கான பிரச்சனை, அதில் தலையிடுவாங்க, தன்னுடைய புகழ் வெளிச்சம் தன்னுடைய மக்கள் செல்வாக்கை வைத்து போராடுவாங்க. அப்படி பண்ணிட்டு வரும்போது அது தெரியாது. அப்படி தான் எம்ஜிஆர் வந்தார். ஏன்னா நீங்கள் அவர் வந்து 20-25 காலம் காங்கிரஸில் இருந்தார், திமுகவில் இருந்தார், பொருளாளராக இருந்தார், எம்எல்ஏவாக இருந்தார், அப்படிலாம் இருக்குது. அம்மையார் ஜெயலலிதா அவர்களை நம்ம கட்சியில் இருந்து பல பல காலங்கள் அதில் அந்த கட்சியின் பரப்புரை செய்து போராடி அதுக்கு பிறகு தான் அவங்க தலைவியாக வர்றாங்க. இப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணும்ல. படகுன்னு நாங்கள் வருவோம், வந்தவொடனே எங்களை முதலமைச்சர் ஆக்கிருங்க அப்படின்னா அப்போ அது எப்படி வரும்னா, மான உணர்வு இன உணர்வு கொண்டு போராடிட்டு இருக்க ஒரு பிள்ளைகளுக்கு என்னடா நம்மளை ரொம்ப கவலைப்படுத்துகிறாங்கிற எண்ணம் வருமா வராது? அதுதான் இது. அதனால் வரவே கூடாது அப்படிலாம் நம்ம சொல்லலை. ரஜினியை நாங்கள் எதிர்க்கிறது பல முறை உங்களுக்கு சொல்லிட்டேன். மராட்டிய மன்னர்கள் சரபோஜிகள் படையெடுத்து வந்து எங்கள் முன்னோர்களை வீழ்த்தி எங்களை ஆண்டாங்க. இவர் படம் எடுத்து வந்து திருப்பி எங்களை ஆளணும்னு நினைக்கிறத நான் எதிர்க்க அதுதான் இங்கே இருக்குது. அது நடிகத்தில் ஆளுமை மிக்க தலைவர்கள் இல்லை. ஜெயலலிதா கலைஞர் மறைவுக்கு அப்புறம் வந்து ஆளுமை மிக்க தலைவர் இல்லை. அதனால வந்து அதுதான் வெறுக்கிறேன், அதுதான் வெறுக்கிறேன்ல. அதில் தான் எனக்கு கோபம் இருக்கு. இங்கே பல கோடி பேர் இருக்கான். ஸ்டாலின்லாம் ஸ்டாலின் வந்து அவர் இன்னைக்கு வந்து நீண்ட காலமாக அரசியல் இருக்கிறாரு, போராடுறார், ஒரு மக்கள் பிரச்சனைக்கு போராடுறாரு, மக்களை போய் சந்திக்கிறார். இப்போ அவருக்கு தகுதி இல்லையா? எடப்பாடிக்கு தகுதி இல்லையா சொல்லுங்க? தினகரனுக்கு தகுதி இல்லை, அன்புமணிக்கு தகுதி இல்லை, திருமாவளவனுக்கு தகுதி இல்லை. இவருக்கு ஒன்று தான் இருக்குதா? இவர் வந்தால் சரி செய்யணுமா? இல்லை, அது மக்கள் தான் முடிவு எடுப்பாங்க. அங்கீகாரம் சரி, மக்கள் 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 தான் அப்படின்னா தலைவன் எதுக்கு? மக்களே முடிவெடுக்கணும்னா தலைவன் எதுக்கு? தலைவன் தான் வழி நடத்தணும். மக்கள் முடிவெடுக்கட்டும், மக்கள் முடிவெடுக்கட்டும், மக்கள் முடிவெட்டும். மக்கள் எல்லாரும் போய் குடிக்கலாம்னு நினைக்கிறான், திறந்து வச்சுருமா சாரே கடையே? ஒரு தலைவன் என்பவன் எதுக்கு தோன்றான்? நல்வழி நடத்த. ஒரு தகப்பன் என்பவன் எதுக்கு இருக்கான்? குடும்பத்தை நல்வழி நடத்த. இதுல வந்து அப்படி சொல்றது வந்து சரியானது இல்லை. அந்த மாதிரி பேசாதீங்க, அந்த மாதிரி பேசாதீங்க. மக்களே முடிவெடுக்கணும், மக்கள் முடிவெடுக்கணும், மக்கள் முடிவெடுக்கணும்.